ஹாய் காஸ், இஸ் DGM சானிங் ஆன் ஃபார் தி DGM காரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு கார்டிலே பார்த்துருப்பீங்க, நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. வால்வரின் கேமுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரெண்டு ரெஃபரன்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி ஹல்க்குக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நான் அதை பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது என்ன ரெஃபரன்ஸ், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காக்டெயில் அண்ட் பேலட் கிடையாது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு இது போட்டிருப்பாங்க. ஆனால் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த HLK 818 மேலே இந்த இபே இல் அந்த மாதிரி சம்திங் இந்த கோஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இந்த HLK 818ன்றது என்னன்றவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ HLK 181 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்ப்போம். HLK 181. ஸோ இந்த HLK 181 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் அண்ட் வால்வரின் நடக்கக்கூடிய ஒரு டிபிக்கல் ஒரு கிளாஷை பார்த்தீங்கன்னா ஒரு இதாகுது. பட் இருக்கும் அது மார்வலுடைய எந்த ஒரு எபிசோட்ஸ்லையுமே இருக்காது. பட் ஐ திங்க் கார்ட்டூனில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பட் மூவி இதில் இருக்கவங்க அது வரைக்கும் காமிச்சதில் வால்வரின் வந்து எக்ஸ்மேனில் இருப்பார்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்துட்டு ஹல்கோட ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் இதில் என்ன தமிழ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா நான் அதை இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஒத்து பார்த்தேன். ஸோ இதில் தெரிகிற வேர்டாக வந்துட்டு என்னன்னு சரியாக எனக்கு வந்துட்டு தெரியாமல் இருந்தது. ஸோ இபே இப்ப இல் அப்படின்றது தான். சரி என்னடா இதுன்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன், கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்துட்டேன். கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்துட்டேன், அதுக்குள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இபே ஸோ இந்த ஹெப்பிள் அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேர்டு, இது தமிழ் வழிக்கு என்ன அர்த்தம் எனக்கு சத்தியமாக தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் நான் இதை போட்டோன்னே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இப்படி காமிச்சு சரியா என்ன இதில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே காப்பி டவுன் பண்ணி இதோட மீனிங் என்னன்ட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டேன். எப்பயும் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா, குறுகிய காலத்துக்கு மட்டுமே நீடிக்கிற அல்லது பயன்படுகிற நிலை பெற்ற அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டைமுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேர் தான் எஃபெமெரல் அப்படின்வாங்க. இதுக்கு டைரக்ட் தமிழ் மீனிங்கே என்னென்னு பார்த்துலாம், நம்ம தற்காலிகமாக. ஸோ ரெண்டுமே சிம்லர் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஹல்குடைய பவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்குது. அவன் கோவப்பட்டவொன்னே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அந்த கோவம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தற்காலிகமாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா அது போனோன்னா அழுக்கும் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது தானே. ஸோ அவங்க எந்த அளவுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம பால் தான் ஒருத்தன் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு அவங்க யோசிக்கிறத பாருங்கள், இந்த இதில் ரெஃபரன்ஸில் உட்காந்துட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்த அவங்க எப்படி திங்க் பண்ண, அந்த எஃபேபிள்ன்ற ஒரு வேர்டுக்கு இதை நான் இப்போது அந்த வேர்டை வந்துட்டு நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இன்னொரு டேப்பில் இதோடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த எஃபேபிள்க்கு நான் போட்டதுக்கு ஒரு இதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வேர்ட் போட்டோன்னே எஃபெமெரல்ன்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் காமிக்குது, அதை எடுத்து நான் வந்துட்டு போட்டோன்னே தற்காலிகமாக அப்படின்ட்டு எப்படி யோசிச்சிருக்கானே எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் தமிழ் வந்துட்டு அது இதுக்குள்ள எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்றதுல அதுக்கு இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த எஃபேபிள்ன்ற வேர்டுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல அர்த்தம் ஏதாவது இருந்ததுனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஷாக், இது உங்களுக்கு முன்னாடியே தெரியணும் அதையும் கீழே சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழுடைய பெருமை இன்றைக்கி எவ்வளோ தூரம் பழகிருக்குன்றதை நம்ம உலகறிய செய்வோம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கேமில் தமிழ் இடம்பெற்றிருக்கு, இந்தியாவுடைய மொழிகளில் தமிழ் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மெயினாக ஹல்க்குக்கு, இன்க்ரெடிபிள் ஹல்க்குக்கு வந்துட்டு தமிழ் ரெஃபரன்ஸ் யார் எதிர்பார்த்துருப்பா சொல்லுங்க. ஸோ இந்த எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேக் இட் ரீச். ஸோ
மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் திஸ் டிஜிஎம் சைனிங் ஆஃப் ஃபார் தி டிஜிஎம் டாக்ஸ்.